புதுச்சேரியில் 40 நாட்களுக்கு பிறகு மூடப்பட்டிருந்த மதுக்கடைகள் திறக்கப்பட்டதால் குடிமகன்கள் நீண்ட வரிசையில் பொறுமையாக காத்திருந்து கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். மதுபானங்களை குஷியாக வாங்கி சென்றனர். மதுபான கடைகளை திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்தனர். இது ஒரு முக்கியமான பிரச்சனை, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. மதுபான கடைகளை கடும் கட்டுப்பாடுகளுடன் திறக்க புதுச்சேரி அரசு அனுமதி வழங்கி உள்ளது. இதனால் சோகத்தில் இருந்த மதுப்பிரியர்கள் உற்சாகமாக்கினர். மதுபான கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறக்கப்படும் என்ற புதுச்சேரி அரசின் அறிவிப்பு. இதனையடுத்து காலை முதலே மதுபான கடைகளின் முன்பாக நீண்ட வரிசையில் குடிமகன்கள் காத்திருந்தனர். கால் கடுக்க அப்படி ரோட்ல நிக்கும் போது நான் பார்த்தும் பார்க்காம போன அந்த சமுதாயனை காரி துப்பாது. மேலும் சமூக இடைவெளியை கடைபிடித்து பொறுமையுடன் காத்திருந்த குடிமகன்கள் தங்கள் வீட்டில் இருந்தே கொண்டு வந்திருந்த கைப்பைகளில் மதுபாட்டில்களை அள்ளி சென்றனர். புதுச்சேரியில் இன்று முதல் மதுக்கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து மதுபானங்களை வாங்க ஏராளமானோர் குவிந்தனர். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். அனைத்து மதுக்கடைகளுக்கும் வைக்கப்பட்டிருந்த சீல் அகற்றப்பட்டு அந்த மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தமிழகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய எல்லை பகுதியில் உள்ள மதுபான கடைகளிலே கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. பழைய சரக்கு போட்டிருக்கு, இருக்கட்டும். தமிழக பகுதியிலிருந்து ஏராளமானோர் மது வாங்குவதற்கு இன்று காலை முதல் அதிக அளவு வந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் எட்டிப்பார். பாருங்க சரக்கு, இங்கே சரக்கு தான் இருக்குது. சரக்கு மூலியமா பாரின் பழம் பார்த்தா போக விட மாட்டேங்கிறாங்க. சரி, ஒரு குவாட்டர் மங்கு கொண்டு வா. மங்கு பாத்தியா நீ? வருவாய்த்துறை அதிகாரிகளும் கலால்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து அந்த மதுபான கடைகளை கண்காணித்து வருகின்றார்கள். ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் 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 ஸ்ட்ரிக்ட்.